கணித பாடத்தில் கடன் வாங்குதல் ஏன் என்பது பற்றி பேச உங்களை வரவேற்கிறேன் இது மிக முக்கியமானது காரணம் கணிதம் நன்கு அறிந்தவர்கள் கூட ஏன் கடன் வாங்குகிறோம் என்று தெரியாமல் இருக்கின்றனர் இதை விளக்கவே இந்த வீடியோவில் உரையாற்றுகிறேன் என்னிடம் கழித்தல் கணக்கு ஒன்று உள்ளது ஆயிரத்து ஐந்து மைனஸ் அறுநூற்று பதினாறு என்பது நமது கணக்கு நான் இந்த கணக்கை சிறிது வேறு விதமாக எழுதப் போகிறேன் அதை விரிவான முறை என்று சொல்லலாம் ஆயிரத்தி ஐந்து நான் இந்த எண்களை அந்தந்த இடத்தில் தனித்தனியாக எழுதுகிறேன் அதாவது ஆயிரம் பூஜ்ஜியம் நூறுகள் பூஜ்ஜியம் பத்துகள் ஐந்து ஒன்றுகள் ஆயிரத்தி ஐந்து என்பது ஆயிரம் பிளஸ் பூஜ்ஜியம் பூஜ்யம் ஐந்து அதன் பின் மைனஸ் அறுநூற்று பதினாறு இது மைனஸ் அறுநூறு மைனஸ் பத்து மைனஸ் ஆறு அறுநூற்று பதினாறு அறுநூறு பிளஸ் பத்து பிளஸ் ஆறு என்றும் எழுதலாம் அங்கு நான் ஒரு மைனஸ் குறிப்போடுகிறேன் ஏனென்றால் இதை முழுவதுமாக நாம் கழிக்கப் போகிறோம் உங்களுக்கு கடன் வாங்கும் முறை தெரியும் இந்த ஐந்து ஆரை விட சிறியது என்பதால் கடன் வாங்கி ஐந்தை பெரிய எண்ணாக்க வேண்டும் அப்போதுதான் ஐந்தை ஆறிலிருந்து கழிக்க முடியும் வழக்கம்போல் பக்கத்தில் இருக்கும் இலக்கத்திலிருந்து ஒரு ஒன்றை கடன் வாங்கி இதை பதினைந்து ஆக்க வேண்டும் இந்த ஒன்று அது பத்து ஆகும் இந்த பத்து எங்கிருந்து வருகிறது என்பது தெரிய வேண்டும் பின்பு ஐந்து கடன் வாங்கிய பத்துடன் கூட்டுவதால் பதினைந்து ஆகிவிடும் மேலே உள்ள எண்ணை பார்த்தால் நமக்கு தேவையான பத்தை ஆயிரத்திலிருந்து தான் எடுக்க முடியும் இது ஆயிரமாக இருக்கிறதே நாம் என்ன செய்வது பத்து கடன் வாங்கினால் தெளிவில்லாமல் இருக்கும் எனவே ஆயிரமாக கடன் வாங்கி விடுகிறேன் நான் இந்த ஆயிரத்தை பிரிக்கப் போகிறேன் இந்த ஆயிரத்தை மூன்று இடங்களில் நூறுகளாகவும் பத்துகளாகவும் ஒன்றுகளாகவும் தனித்தனி இடங்களுக்கு கொண்டு வந்தேன் இங்கு ஒரு பத்தை சேர்ப்போம் எனவே பத்து பிளஸ் ஐந்து என்பது பதினைந்து ஆகிறது ஆயிரத்திலிருந்து பத்தை எடுத்தால் மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டுமே இருக்கிறது சரியா நாம் தொள்ளாயிரத்தை இங்கும் தொண்ணூறை அடுத்த இடத்திலும் வைத்துவிடலாம் ஆயிரத்தை வரிசைப்படுத்தியதில் தொள்ளாயிரம் தொண்ணூறு பத்து என்று பிரித்து இந்த ஐந்துடன் பத்தை கூட்டினோம் இப்பொழுது சாதாரண கழுத்தல் முறையில் இந்த கணக்கை செய்துவிட முடியும் பதினைந்து மைனஸ் ஆறு என்பது ஒன்பது தொண்ணூறு மைனஸ் பத்து என்பது எண்பது தொள்ளாயிரம் மைனஸ் அறுநூறு எண்பது முன்னூறு ஆக முன்னூறு பிளஸ் எண்பது பிளஸ் ஒன்பது முன்னூற்று எண்பத்தி ஒன்பது ஆகும் இது சரியான விடை என்று பழைய முறையில் உறுதிப்படுத்தலாம் இந்த வழியில் செய்த கடன் வாங்கி கழித்தலை பழைய முறையில் சரிபார்க்கலாம் நான் இந்த ஐந்தை பதினைந்தாக மாற்ற வேண்டும் எப்படியும் ஒன்றை கடன் வாங்கியாக வேண்டும் இந்த ஒன்று பத்து ஆனதால் ஐந்து பதினைந்து ஆகிவிட்டது ஒன்றை கடன் வாங்க பார்த்தால் இங்கே தான் இருக்கிறது அடுத்த இடத்திலும் பூஜ்ஜியமே இருக்கிறது எனவே இங்கிருந்து தான் வாங்க முடியும் இந்த நூறிலிருந்து கடன் வாங்குகிறேன் எனவே நூறு மைனஸ் ஒன்று என்பது தொன்னூற்று ஒன்பது இப்படித்தான் செய்தாக வேண்டும் பதினைந்து மைனஸ் ஆறு என்றால் ஒன்பது ஒன்பது மைனஸ் ஒன்று எட்டு மேலும் ஒன்பது மைனஸ் ஆறு மூன்று ஆகும் சால் வேகமான இந்த முறை சுலபமானதும் பார்ப்பதற்கு வித்தை போல கூட இருக்கிறது என்று பலரும் சொல்லக்கூடும் ஒன்றை ஐந்துக்கு முன்னால் போட்டீர்கள் பிறகு ஒன்றை இந்த நூறிலிருந்து கடன் வாங்கினீர்கள் சரியா நான் செய்தது இதுதான் ஒரு ஆயிரத்தை எடுத்து நூறு பத்து ஒன்று இடங்களுக்கு கொண்டு வந்தேன் இன்னும் ஒரு உதாரணத்தில் ஏன் கடன் வாங்க வேண்டும் என்று தெளிவாக விளக்குகிறேன் ஆரம்பத்தில் பலரையும் குழப்பும் ஒரு கணக்கோடு தொடங்கினேன் ஆனால் இது ஒரு எளிமையான கணக்கு எழுநூற்று முப்பத்தி இரண்டு மைனஸ் இருபத்தி மூன்று என்பது கணக்கு இது ஒரு எளிமையான கணக்கு எழுநூறு முப்பது பிளஸ் இரண்டு மைனஸ் இருபது மைனஸ் மூன்று என்பதுதான் இந்த கணக்கு இந்த இரண்டு மூன்றை விட சிறியது எனவே பத்தை கடன் வாங்க வேண்டும் இங்கு பத்து கிடைக்கிறது முப்பதை இருபதாக மாற்றி அதிலிருந்து பத்தை எடுத்து இரண்டுடன் கூட்டினால் பனிரெண்டு கிடைக்கும் கவனிக்கவும் தான். முப்பத்தி எண்ணை மாற்றவில்லை எண்களை சில இடங்களில் மாற்றி அவைகளின் மதிப்பை மட்டும் தான் அதிகரித்துள்ளோம் இப்பொழுது கழித்தலுக்கு தயாராகிவிட்டோம் மூன்று ஒன்பது ஆகும் பின் அந்த எழுநூறை கொண்டு வரவும் எழுநூற்று ஒன்பது தான் இந்த முறையில்தான் கடன் வாங்கி கழித்தல் கணக்குகளை செய்ய வேண்டும் நாம் மூன்றிலிருந்து ஒன்றை கடன் வாங்குவோம் அது இரண்டாகிவிடும் இது பனிரெண்டாகிவிடும் கழித்த பின் வரும் விடை எழுநூற்று ஒன்பது நாம் இறுதி கணக்கை வேறு முறையில் செய்வோம் ஒவ்வொரு கழித்தலையும் இதே முறையில் செய்ய வேண்டிய அவசியமில்லை ஆனால் கழித்தல் கணக்கில் குழப்பம் ஏற்படும்போது நீங்கள் இந்த வழியில் செய்தால் கணக்கை புரிந்து கொண்டு தவறுகளை தவிர்க்கலாம் தேர்வில் பழைய முறையில் செய்தால்தான் விரைவில் செய்து முடிக்க முடியும் பயிற்சி செய்வது தவறுகளை குறைக்கும் விதிகளை கற்று பின் மறந்து விடுவதால் கணக்கின் வழிமுறைகள் தெரியாமல் போய்விடும் என்ன செய்கிறோம் என்று நன்றாக புரிந்து கொண்டால் அது நினைவில் என்றும் நிலைத்து நிற்கும் இன்னொரு கணக்கை செய்வோம் என்னிடம் ஐநூற்று பனிரெண்டு மைனஸ் முப்பத்தி எட்டு இருந்தால் முதலில் நான் சொல்லித்தந்த வழியில் இதை செய்து பார்க்கலாம் ஐநூறு பிளஸ் பத்து பிளஸ் முப்பது மைனஸ் எட்டு இரண்டு எட்டை விட சிறிது எனவே பத்து இங்கிருந்து கடன் வாங்கியாக வேண்டும் ஆக இந்த இடம் பூஜ்ஜியம் ஆகிவிடுகிறது இதுவோ பனிரெண்டு ஆகிவிடுகிறது ஐநூறு பூஜ்ஜியம் என்பது ஐநூற்று பனிரெண்டு தான் இனி பனிரெண்டு நான்கு பூஜ்ஜியத்திலிருந்து முப்பதை கழிக்க முடியாது என்பதால் ஐநூறிலிருந்து ஒரு நூறை கடன் வாங்கலாம் அந்த நூறை இந்த ஐநூறிலிருந்து எடுத்த பின் இது நானூறு ஆகிவிட்டது கழிப்பதற்காக ஐநூறு என்பதை நானூறு பிளஸ் நூறு என்று எழுதினேன் நூறு மைனஸ் முப்பது என்றால் எழுவது அந்த நானூறை கீழே கொண்டு வரலாம் இது அதே நானூற்றி எழுபத்தி நான்கு தான் பள்ளியில் நீங்கள் இரண்டு எட்டை விட சிறியது என்று படித்திருப்பீர்கள் எனவே நான் ஒன்றை கடன் வாங்குகிறேன் அது பனிரெண்டு ஆகிறது இந்த ஒன்று ஒரு பூஜ்ஜியம் ஆகிறது பூஜ்ஜியம் என்பது மூன்றை விடவும் சிறியது எனவே இந்த ஐந்திலிருந்து ஒன்றை கடன் வாங்குகிறேன் இது நான்காகிறது இது பத்தாகிறது எனவே பனிரெண்டு மைனஸ் எட்டு நான்கு பத்து மைனஸ் மூன்று ஏழு அந்த நான்கை கீழே கொண்டு வரலாம் விடை நானூற்று எழுபத்தி நான்கு நான் செய்த கணக்கை பார்த்தவுடன் உங்கள் மனதில் கடன் வாங்கி கழித்தல் எவ்வாறு செயல்படுகிறது என்ற கேள்வி எழலாம் புரிந்து கொள்ளும் முன் கடன் வாங்குவது எனக்கும் புதிராகத்தான் இருந்தது இதை கற்றுக்கொண்டதும் இதில் எந்த ஜாலமும் இல்லை என்று உங்களுக்கு புரியும் மேலும் இதை செய்யும் பொழுது கடன் வாங்கிய பின் எங்களுக்கு என்ன நடக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொண்டால் எதுவும் மறக்காது இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் பின்னர் பேசுகிறேன்